Hi viewers, so நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து சிம் கார்ட்ஸ் வந்து எப்படி வர்க் பண்ணுது சோ இத பத்தி பார்த்தோம். சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம வந்து ஒருத்தர் கால் பண்ணி பேசும்போது நம்மளோட செல்லுலர் சிக்னல்ஸ் வந்து எப்படி வர்க் பண்ணுது சோ அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சோ நீங்க இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும். சோ அத கிளிக் பண்ணீங்கனா சோ நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். பொதுவாவே வந்து எல்லா மொபைல் சிக்னலுக்கும் வந்து ரேடியோ வேவ் அலைக்கற்றை வந்து பயன்படுத்துவாங்க. சிக்னல்ஸ் வந்து ஒரு முனையில இருந்து அடுத்த முனைக்கு போகணும் அப்படினா சோ இந்த ரேடியோ வேவ்ஸ் மூலமாக தான் வந்து போகும். நம்மளோட மொபைல்ல இருந்து ஒருத்தருக்கு நம்ம கால் பண்ணும்போது சோ அந்த சிக்னல்ஸ் பாத்தீங்கன்னா சோ நம்மளுக்கு அருகில் இருக்கிற ஒரு டவருக்கு வந்து ரிசீவ் ஆகும். சோ அந்த டவர் வந்து BTS அதாவது வந்து பேஸ் டிரான்ஸ்வர் ஸ்டேஷன். எல்லா டவர்லயும் பாத்தீங்கன்னா சிக்னல் ரிசீவ் செய்யக்கூடிய ஆண்டெனாக்களும் சிக்னலை பரப்பக்கூடிய ஆண்டெனாக்களும் இருக்கும். ஸோ சிக்னல்ஸ் வந்து அந்த டவர் ரிசீவ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா BSC அதாவது வந்து பேஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலர் ஸோ இந்த அமைப்புக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த சிக்னல்ஸை வந்து அனுப்பும். ஸோ அடுத்ததாக வந்து ஸோ அங்கே அந்த BSCலேருந்து MSC அதாவது மொபைல் ஸ்விட்சிங் சர்வீஸ். ஸோ இந்த MSC அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ இந்த மொபைல் ஸ்விட்சிங் சர்வீஸ் ஸோ இந்த இடத்துக்கு போயிட்டு ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா பேஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோல் ஸோ இந்த டிவைஸ்க்கு வரும். இந்த BSCலேருந்து வரக்கூடிய சிக்னல்ஸை வந்து ஸோ இந்த டவர்ஸ் வந்து ரிசீவ் பண்ணோம். ஸோ ரிசீவ் பண்ணிவிட்டு ஸோ அதில் இருக்கிற ஆண்டெனாஸ் மூலமா வந்து ஸோ அந்த டவரை சுற்றி இருக்கிற அந்த பிளேஸ்க்கு வந்து அந்த சிக்னல்ஸை வந்து பரப்போம். அதை வந்து நம்மளோட மொபைல்ஸ் வந்து ரிசீவ் பண்ணோம். ஸோ நம்மளோட மொபைல் இருந்து ஒருத்தருக்கு கால் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் தான் நடக்குது. நம்ம ட்ராவல் பண்ணும்போது ஸோ நம்ம ஒருத்தர்கிட்ட பேசின்னு இருக்கோம் அப்படின்னா ஸோ அப்படி ட்ராவலில் இருக்கும்போது ஸோ நம்மளோட சிக்னல் வந்து ஒரு டவர்லேருந்து அடுத்த டவருக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகிடும். காவல்துறையில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் நம்பரை வந்து அவங்களால வந்து ட்ரேஸ் பண்ண முடியும். ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட மொபைலுக்கு வந்து எந்த டவரோட சிக்னல் கிடைக்குது ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா அவங்களால வந்து கண்டுபிடிக்க முடியும். சப்போஸ் நம்ம பேசின இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய டவர்ஸ் இருந்தது அப்படின்னா ஸோ நம்மளோட மொபைலுக்கு வந்து எந்த டவரோட சிக்னல் வந்து அதிகமாக கிடைக்குதோ ஸோ அதை வச்சு அவங்க ஐடென்டிஃபை பண்ணி ஸோ நம்மளை வந்து ட்ரெஸ்ஸர் பண்ணலாம். ஸோ நம்ம கால் பண்ணுற ஒரு சில செகண்டில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் நடக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.